ஹாய், திஸ் இஸ் பிரின்ஸ் திரிசால். இன்று உங்களுடன் ஒரு சந்திப்பு. நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறது போல காணப்படலாம். நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டது போலவும், சில நேரங்களிலே நாம் விழுகிற போது நம்மை கை தூக்கி விடுகிறதற்கு யாரும் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஓசியா 11:8 இப்படியாக சொல்லப்படுகிறது. சில நேரங்களிலே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல, எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எத்தனை உபவாசம் எடுத்தும் எத்தனையோ நாட்கள் ஜெபித்தும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நிறைய நேரத்திலே நீங்கள் வருத்தத்தோடு, அல்லது இந்த வீடியோவை பார்க்கும் போது கூட நீங்கள் வருத்தத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வஜனமே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்மை தாயின் கருவிலே உருவாக்கின தேவன், அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. உன்னை பாதையிலே விட்டு விடுகிறதற்காக கர்த்தர் உன்னை இந்த நாள் வரையிலும் உன்னை நடத்தி கொண்டு வரவில்லை. இயேசுவும் சீஷர்களும் படகிலே போய்கொண்டிருக்கும் போது இந்த காற்று நிமித்தமாக படகெல்லாம் அசைந்து மிகவும் பயத்தோடு சீஷர்கள் இருக்கும்போது, ஐயோ, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போகும்போது, கர்த்தர் அந்த இடத்திலே எழுந்து நின்று, இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்டு கைவிடாமல் அக்கறை போய் சேரும் அளவும் கர்த்தர் அவர்களை நடத்தினார். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் உன்னை கைவிடவில்லை, அவர் உன்னை ஒப்பு கொடுக்கவும் இல்லை. அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அன்றைக்கு சீஷர்களை காப்பாற்றி நடத்தி கொண்டு வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் அப்படியே நடத்தி கொண்டு வருவார். நீங்கள் பயப்படாமல் திகையாமல் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது சீக்கிரத்திலே உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி, உன்னை யார் யாரெல்லாம் பாதியிலே கைவிட்டு போனார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை வழியிலே விட்டு போனார்களோ, யார் யாரெல்லாம் உன்னை நட்டாற்றிலே கைவிட்டார்களோ, அவர்களுக்கு முன்பாக எல்லாம் உன்னை இயேசு கைவிடவில்லை என்று சொல்லி அநேகர் காணும்படியாக சீக்கிரத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்தி காண்பிப்பார். தைரியமா இருங்க, இந்த நாளை தைரியமாய் நடத்துங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் இயேசு உங்களை கைவிட மாட்டார். God bless you.